ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க போன வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் தாக்கக்கூடிய பிசிஓடி, நீர்க்கட்டி ப்ராப்ளத்தில் நிறைய பேர் மாட்டிகிட்ருக்கோம். தெரியாதவங்க உடனே ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறவங்க, ஹாஸ்பிட்டல் போகிறது தவறு கிடையாது. ஆனால் நம்ம அது எதுக்காக வருது, எதனால் நம்ம உடம்பு ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம உடம்பு எதுக்காக இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி சரி செய்ய பார்க்கணும். சரி செய்ய முடியலைன்னா பட்சத்தில் தான் நம்ம மருத்துவரை நோக்கி போகணும் ஃப்ரெண்ட். நம்மளால் முடியாது, ஒன்றுமே கிடையாதுங்க. தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு உடம்பு தாங்க. ஸோ அதை நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக சரி செய்ய முடியுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி சரி செய்யலான்னு பார்ப்போங்க. அது மாதவிடாய் சுழற்சி மாதம் மாதம் சீராக இல்லாதனால தாங்க, நம்மளுக்கு ஹார்மோன் குறைவினால தாங்க மாதவிடாய் தாமதமாக ஏற்படுது. அதாவது நான் போன வீடியோலேயே சொன்னேன், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. மாதம் மாதம் அதாவது சினப்பையிலிருந்து சின முட்டை வந்து வெளியே வரோங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த முட்டை நம்ம சினப்பையிலேருந்து வெளிவராமல் இருந்துச்சுன்னா நீர்க்கட்டியாக, அது சின்ன சின்னதாக நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகி பெரிய கட்டியாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இது பயப்படாதீங்க, கண்டிப்பாக இது நோய் கிடையாதுங்க, இது ஒரு குறைதாங்க. அதை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியுங்க. இது கோளாறுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் விட்டமின் டி குறைவுனால தாங்க இந்த ரீசன் ஏற்படுது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய முன்னாடி உள்ள சந்ததிகள், நம்மளுடைய தாத்தா பாட்டியிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நீர்க்கட்டினும் ஒன்றும் இல்லைங்க, இர்ரெகுலர் பீரியடுனும் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அப்பொழுது இருந்த உடல் உழைப்பு இப்போ இல்லைங்க யாருக்கிட்டையுமே. அதுதான் மெயின் ரீசன். ஒன்று உடல் உழைப்பு இல்லாதனாலையும், உடல் உழைப்புன்றது நான் என்ன சொல்கிறேன்னா வெயிலில் நம்ம உடம்பு முக்கால்வாசி இருக்கோங்க. அப்போ காலத்தில் வந்து சூரியன் வெளிச்சத்துலேயே தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அதாவது அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம அதாவது சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே கூட வர முடியலைங்க. அந்த அளவுக்கு பில்டிங்ஸு, அந்த அளவுக்கு ஃப்ளாட்டுங்க அப்படின்ட்டு உருவாயிட்டனால நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்புறம் ஏசியை நோக்கி நம்ம ஆஃபீஸில் போய் உட்காந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான இடத்துலையே நம்ம இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான சூடும் கிடைக்கிறதுல தட்ப வெப்பநிலையும் போதுமான அளவு இல்லாதனால தாங்க நம்ம உடம்புல ப்ராப்ளம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பெண்கள்னாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து நம்ம ஒரு விஷயத்தையே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக யோசித்து இது எதனால் வந்தது, இது எதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சிந்தனை செய்வோங்க. ஸோ மனசுனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரோங்க. அதனால் முதல்ல நம்ம மனசை சரி செய்யணும், ரெண்டாவது விட்டமின் டி ப்ராப்ளத்தை சரி செய்ய பார்க்கணுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ இளம் வெயில் நம்ம உடம்புல படுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்டாக ஆகும். அது போதுமான அளவு நம்ம உடம்புக்கு தேவையான சத்து விட்டமின் டி கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் நான் சொல்லியிருக்கேன், தேங்காய் எண்ணெயை வந்து அதாவது கடையில் விற்கிற பாட்டில் அடைச்சி விற்கிற தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வாரம் ரெண்டு முறை செவ்வாய் வெள்ளி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு விட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படவே ஏற்படாதுங்க. அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் செஞ்ச ஒரு முறையை தான் நம்ம எல்லாமே ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு புது புது வியாதின்னு உருவாகுதுங்க. ஸோ இந்த நீர்க்கட்டிலாம் அப்போ கிடையாதுங்க, இப்போ வர்றதுக்கு காரணம் நம்மளுக்கு எல்லாமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணனால தாங்க. அப்புறம் க்ரீன் டீன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக கண்டிப்பாக சரியாயிடுங்க. ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டெய்லி நைட்டு தூங்கும்போது தொப்பலை சுற்றி எண்ணெயை தேய்ச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கற்றாழை ஜூஸு, கற்றாழை நம்ம வீட்டில் சொட்டு கற்றாழைன்னு வளர்ப்போம் நிறைய பேர், அதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சு வளங்க. கர்ப்பப்பைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயற்கை லீஃப் தாங்க அது. ஸோ அந்த செடியை வளர்த்து அதுலேருந்து தோலை சீவி ஏழு தண்ணி கழுவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதை ஜூஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் குடிச்சு பாருங்கள். செம்ம எஃபெக்டிவான
ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெமிடிங்க இது. அந்த மாதிரி முழு நெல்லிக்காய்னு சொல்லுவோம், அந்த நெல்லிக்காயும் ஜூஸ் குடிக்கலாம். சீரகத்தை கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சீர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கூடிய அகந்தாங்க இது சீரகம். ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீரகத்தோட நன்மை. அதையும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் வெந்தயம் நம்ம உடம்ப ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி குளிர்ச்சியாக மாற்றி தேவையான அளவு நம்ம சினை முட்டையை தங்க வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பானது தாங்க வெந்தயம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இதில் எது பெனிஃபிட்டாக தெரியுதோ, ஸோ எது உங்களாலும் ட்ரை பண்ண முடியுமோ, எத்தனையும் ட்ரை பண்ண வேண்டாம், இதில் எது உங்களுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அதில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நீர் கட்டி சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சிடர் வினிகரும் நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன், வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து ஒரு 3-4 days குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய இரெகுலர் பீரியட் சரியாக ஆகி உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்டாகி உங்களுடைய உடம்பு சீராக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன இந்த எல்லாவற்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. நீர் கட்டிலாம் சும்மாங்க, ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லி சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது என்னுடைய அனுபவ வீடியோ மட்டும்தான் தான் தவிர பொய்யான ஒரு தகவல் கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சொன்னது முக்கியமாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நம்மளுக்கு விட்டமின் டி சத்து இல்லாதனால தான் பல வியாதிகள் பெண்களுக்கு வருதுங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாங்க. ப்ரெக்னன்சிக்கு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகி அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீங்க. இது என்னுடைய ப்ராமிஸான ஒரு வார்த்தைங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப் தாங்க இது. அதாவது நீங்கள் மறக்காமல் உங்களுடைய சந்ததிக்கு இதை ஞாபகப்படுத்தணுன்னா இன்றைக்கி நம்ம செஞ்சாதாங்க நாளைக்கு நம்ம தலைமுறை இதை செய்யும். ஸோ வரக்கூடிய தலைமுறையை அழிவுக்கு ஏற்படுத்திடாதீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறையும் நம்மளுக்கு முக்கியமானதுங்க. ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்களும் இதை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போல் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.